ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 19 பொருளியல் பாடம் 2 உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். சரியான விடையை தேர்வு செய்க. உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார்? விடை, தலைமை இயக்குனர். டபிள்யூடிஓவில் தற்போதுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 164. இந்தியாவில் காலனியாதிக்க வருகை போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டானிஷ் மற்றும் பிரெஞ்சு. வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்போது குடியேறினார்கள்? விடை, 1498. காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனீவா. இந்தியா எப்போது டாங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? விடை, 1994. 1632 ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயர்மேன் வழங்கியவர் யார்? விடை, கோல்கொண்டா சுல்தான். வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கை எஃப்ஐபிஇ அறிவித்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் 1991. இந்திய அரசாங்கம் 1991 புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியது. டச்சு பாண்டிச்சேரியை கைப்பற்றிய வருடம் 1693. 1639 ஆங்கிலேயர்கள் சென்னையில் ஜெயின் சார்ஜ் கோட்டையை கட்டினார்கள். 1939 ஆங்கிலேயர் சென்னையில் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. ஜிஏடிடியின் முதல் சுற்று ஜெனீவாவில் நடைபெற்றது. கோல்கொண்டாவின் சுல்தான் ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியது. 1701 பாண்டிச்சேரி பிரெஞ்சின் தலைமையிடமாக மாறியது. 1701 பாண்டிச்சேரி பிரெஞ்சின் தலைமையிடமாக மாறியது. 1659 போர்ச்சுகீசியர்களிடமிருந்து தஞ்சாவூர் கடற்கரையில் இருந்த நாகப்பட்டினத்தை கைப்பற்றியது. ஆயிரத்தி 1600 கிழக்கு இந்திய கம்பெனி நிறுவனம் தொங்குவதற்கு எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டது. கோரமண்டல கடற்கரையிலுள்ள மசூலிப்பட்டினம் விரைவில் ஆங்கில குடியேற்றத்தின் தலைமையகமாக மாறியது. உலகமயமாக்கலின் 3 நிலைகள் உள்ளன. 1947 23 நாடுகள் காட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. பன்னாட்டு நிறுவனங்களை சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் என்று அழைக்கலாம். இந்தியாவின் தாராளமயமாக்கல் கொள்கை 1991 அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் 1974 அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் 1999 அறிமுகப்படுத்தப்பட்டது. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் ஜெனீவா. கோட்டிடங்களை நிரப்புக. டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை 1693 கைப்பற்றினர். ஒரு நல்ல பொருளாதாரம் மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது. கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் பலமான தொழிற்சாலைகளை கட்டியமைத்ததை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என அழைக்கப்படுகிறது. உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் ஜனவரி 1, 1995. பேராசிரியர் தியோட்டர் லெவிட் ஆல் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மசூலிப்பட்டினத்தில் 2வது தொழிற்சாலையை நிறுவியது. எல்பிஜி என்பது தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் என்ற உலகமயமாக்கல் ஆகும். உலகமயமாக்கல் என்பது ஒரு நாட்டை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைப்பதாகும். பன்னாட்டு நிறுவனங்களை சர்வதேச நிறுவனங்கள் அல்லது பன்னாட்டு நிறுவனங்கள் என்று அழைக்கலாம். இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக புலிகாட் இருந்தது. 1620 டேனிஷ் குடியேற்றங்களால் ட்ராங்குபாறை தமிழ்நாடு தலைமையிடமாக நிறுவியது. ஆரம்பத்தில் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரமாக கொச்சின் இருந்தது. தென்னிந்தியாவில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளா ஆகும். இந்தியா சர்வதேச சந்தையில் இங்கிலாந்து வங்கி 40 டன் தங்கத்தை அடமானம் வைத்தது. இந்தியா சர்வதேச சந்தையில் இங்கிலாந்து வங்கியில் 40 டன் தங்கத்தை அடமானம் வைத்தது. எல்பிஜி
கொள்கைகள் இந்தியாவில் 1994 டங்கல் வரைவை கையெழுத்திட்டபோது பலப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் 15 பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளன. எஃப்டிஏன் விரிவாக்கம் வெளிநாட்டு நேரடி முதலீடு ஆகும். இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட சட்டரீதியான நீர்மை விகிதம் அதிகரிக்கப்பட்டது. காப்பி, டீ, கோகோ, தேன் மற்றும் வாழைப்பழம் போன்றவை நியாயமான வர்த்தக உணவுப் பொருட்களாகும். 1986 ஜிஏடிடி 8வது சுற்றில் 117 நாட்கள் பங்கேற்றன. காட்டின் இயக்குனர் ஜெனரல் ஆதர் டங்கல். சரியான குறை தேர்வு செய்க. விடை 1 மற்றும் 3 சரியானது. கிழக்கிந்திய கம்பெனி குறிப்பாக கிழக்கு இந்திய நறுமணப் பொருட்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு பின்னர் பருத்தி, பட்டு, இண்டிகோவையும் வர்த்தகத்தில் இணைத்து கொண்டது. நானாதேசிஸ் வர்த்தக குழுக்கள் ஹைசாலா பேரரசின் காலத்தில் வர்த்தகம் செய்தனர். இது 2 சரியானது. 2வது வந்து 1, 3 மற்றும் 4 சரி. உலகமயமாக்கலின் நேர்மறை தாக்கம் மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சியை அறிமுகப்படுத்தியது. இது அதிக மக்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும். டபிள்யூடிஓவின் குறிக்கோள் 1 மற்றும் 3 சரி. 1, 2 மற்றும் 3 சரி. அயல்நாட்டு வாணிபத்திற்கான விதிகளை அமைத்தல் மற்றும் செயல்படுத்துதல், வர்த்தக தகராறுகளை கையாளுதல், நிலையான முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய இரண்டையும் ஒன்றிணைந்து அறிமுகம் செய்தல். காற்றின் சுற்றுக்கள் 1 மற்றும் 3 சரி. 1வது சுற்று ஜெனீவா மற்றும் 3வது சுற்று டாக்வே இங்கிலாந்து. உலகமயமாக்கலின் வரலாறு 1, 3 மற்றும் 3 சரி. 1, 2 மற்றும் 3 சரி. தொன்மையான உலகமயமாக்கல் நிலை 1, இடைப்பட்ட உலகமயமாக்கல் நிலை 2, நவீன உலகமயமாக்கல் நிலை 3. நாலாவது பொறுத்துக, இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் இன்ஃபோசிஸ், பன்னாட்டு நிதி நிறுவனம் எம்என்சி வந்து காட், சாரி பன்னாட்டு நிதி நிறுவனம் வந்து உற்பத்தி செலவு குறைத்தல், சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு 1947, 8வது உருகுவே சுற்று 1986, உலக வர்த்தக அமைப்பு அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல், உலகமயமாக்கல் தியோட்டர் டெல் லெவிட், எம்என்சி, சோனி கார்பரேஷன், எஃப்இஎம்ஏ, 1999 முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை, 1668. பொறுத்துக, எஃப்ஐபி ஜூலை ஆகஸ்ட் 1991, டபிள்யூடிஓ 164 நாடுகள், கோல்டன் ஃபயர்மேன் 1632, நங்குநேரி சிஎஸ்இசெட். வாஸ்கோடகாமா கோழிக்கோடு 1498, டங்கல் வரையறை 1994, 3வது சுற்று டார்க்வே இங்கிலாந்து, G7 நாடுகள் அமெரிக்கா. பொறுத்துக, ட்ரிப்ஸு வந்து அறிவுசார் தொடர்பான வர்த்தக உரிமை, ட்ரிம்ஸ் வந்து வர்த்தக தொடர்புடைய முதலீட்டு நடவடிக்கைகள், கேட் வந்து டபிள்யூடிஓ, ட்ரங்குபார் தமிழ்நாடு. நன்றி.